இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஜவானும் முல்லைப்பூவும் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள படங்க. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லி டைம் பேஸ் பண்ணுவேன்னா டைரக்டா படத்துக்குள்ள போயிருவோங்க. நம்ம சேனல முதமுறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஆர்மியில 15 வருஷம் சர்வீஸ முடிச்சுட்டு தன்னோட சொந்த ஊருக்கு ஒரு மனுஷன் வராப்பிளங்க. இந்த மனுஷன் பேர் தான் கிரி. இந்த படத்தோட ஹீரோ கூட சொல்லலாமுங்க. அதுக்கப்புறம் இவரோட மனைவி கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க. அவங்களோட பேரு ஜெயஸ்ரீ. அவங்களும் பிரின்சிபால் ரூமுக்கு ஒரு பையன் அழைச்சிட்டு போறாங்க. அந்த இடத்துல இந்த ஊரோட எஸ்ஐ இருக்காப்புலங்க. என்னமா நல்லா இருக்கியா, இந்த பையன் தானே அப்படின்ட்டு தனியா விசாரிக்கிறதுக்கு போறாங்க. பையபுல என்ன பண்ணிருக்கா அப்படின்னா வயசுக்கு மீறின சில வீடியோ பார்த்து அது சில பேத்துக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. எப்படி இந்த லிங்க் வந்துச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே இது எங்க அப்பா போன்ல இருந்து தான் எடுத்துங்கிற மாதிரி அந்த பையனை சொல்றாப்புல. உடனே இவரு என்ன சொல்றாப்புலா எல்லா விஷயத்துக்கு பெத்தவங்க தான் முன்னோடியாவே இருக்காங்க. இதை பத்தின அவேர்னஸுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு சில அட்வைஸ் நான் கொடுக்குறாப்புலங்க. அதுக்கப்புறம் ஜெயஸ்ட் கிட்ட என்ன சொல்றாப்புல என்னமா உங்க ஹஸ்பண்ட் ஆர்மில இருந்து வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு ஒர்க்னா எல்லாம் பார்த்தாச்சாங்கிற மாதிரி கேட்டோன்னே அதை நான் பார்த்தாச்சு சார், பக்கத்து பேங்க்ல செக்யூரிட்டியா இருக்காப்பலே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனு கிளம்புறாப்புலங்க. இவருக்கு ஏற்கனவே இவங்களை தெரியும் போல. அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா இவரு சொல்றது சரியாதாமா படுது, எனக்கு தெரிஞ்ச சைபர் கிரைம்ல ஒரு ஆள் இருக்காங்க, அவரை கூட்டு வந்து அவேர்னஸுக்காக பேச சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னு இவங்களை சரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனையும் அவங்க பொண்ணு அழைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. போற வேலை இந்த நெட்டுக்கு நான் கனெக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, இவங்க வீட்டுல சரியா நெட் வேற ஒர்க் ஆகல போலங்க, சீக்கிரமா சரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. அவரு இன்னைக்கு வந்துருமாங்கிற மாதிரி சொல்றா பிள்ளைங்க. அதுக்கப்புறம் பாட்டு கிளாஸுக்காக ஒரு நபர் இங்க வீட்டுக்கு வருவாரு போலங்க. ஹீரோனையும் அவங்க பொண்ணும் பாட்டு கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயமா நம்ம ஹீரோவும் அங்க இருந்து வரா பிள்ளைங்க. அங்க நெட்டு சரி பண்றவன் வீட்டுக்கு வெளியில சரி பண்ணிட்டு இருக்காரு போல. அவரு ஒரு மாதிரி பாக்குறாப்புல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இவன் எதுக்கு இங்க வராங்கிற மாதிரி அந்த பாட்டு வாதியாரையும் பாக்குறாப்புலங்க. இவரு யார பார்த்தாலுமே சந்தேக பேர் விழிங்கிற மாதிரி தான் தெரியுது. பாட்டு வாதியாரு வெளியில போக இந்த மனுஷன் வெறப்பா பாத்துக்கிட்டு நிக்கிறா பிள்ளைங்க. வாதியாரும் என்ன இப்படி பாக்கலான்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்பிடுறாப்புல. போதா குறைக்க அந்த நெட்டு சரி பண்ற ஆளும் டீச்சரமா இப்ப ஒருக்காக தான் பாருங்கிற மாதிரி சொன்னோன்னு இந்த பாக்குற ஜேம்ஸ்ங்கிற மாதிரி பேர் சொல்லி சொல்ல இவருக்கு இன்னும் கொஞ்சம் காண்டாவதுங்க. இந்த லாக்டவுன் டைம்ல போன் இல்லாம இருக்க கூட முடியாதுங்க. அப்படி லேப்டாப்லயும் போன்லயும் சிஸ்டத்திலயும் முழுகின காலங்களை மறக்க முடியுமாங்க. இந்த ஒரு விஷயம்னா இவருக்கு தெரியாதுங்க. இப்ப நெட் ஒர்க் ஆனோனே பொண்ணும் ஹெட்செட் போட்டுட்டு போன் எடுத்துக்கிட்டு அவங்க நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து ஹீரோனையும் ஏதோ ஒரு மீட்டிங்காக சிஸ்டத்தை ஆன் பண்ணி அவங்களோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா பிளாஸ்க்ல சாயா வச்சிருக்கேன் நீயே போய் குடிச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனுக்கு இன்னும் காண்டாவதுங்க. இவரு சமையல் ரூம்ல டிஃபன் பாக்ஸ்னா வச்சுட்டு வெளியில வராப்புல இந்த பக்கத்து ஹீரோனையும் ஹெட்செட் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்து பொண்ணும் ஹெட்செட் போட்டு போனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அவருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு காண்டுங்க. என்னடா இது சை அப்படின்ட்டு அவர் ரூம்ல அடிச்சு சாத்துறது ஹீரோனையும் பாத்துறாங்க. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு இந்த மனுஷன் எங்க கிளம்பிட்டு இருக்காப்புல அது வரைக்கும் அவங்க அவங்க அந்த போனையும் சிஸ்டத்தையும் தாங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இருங்க சாப்பாடு தண்ணினா எது வேணா வாழ்க்கை இப்படியே ஓடி போயிரும் அப்படின்ட்டு கோவத்துல பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்புலங்க. அப்போ இவருக்கு முல்லைப்பூ பார்த்தாலே அலர்ஜி போலங்க. ஹீரோனையும் பக்கத்துல வச்சிருக்க இந்த மனுஷன் தும்மிக்கிட்டே இருந்து இதுக்கப்புறம் முல்லைப்பூ இருந்துச்சுன்னா அம்புடுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி கோவத்துல கிளம்புறாப்புலங்க. இவர் இப்பதானே ஆர்மில இருந்து வந்தாப்புல இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு சரக்கோட இவர் போறாப்புல அவங்க எல்லாம் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ஆட்டம் மாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த மனுஷனை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாப்புலங்க. அது வேப்பெண்ணைய விளக்கு எண்ணெய்வங்க இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் எந்திரிக்காம இருக்காளே அப்படின்ட்டு படு பயங்கரமா கத்துறாப்புலங்க. அவங்களும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன சொல்றாப்புல இன்னும் டீ குடுக்காம சாப்பாடு செய்யாம தூக்கம் கேக்குத சமைக்கிற வேலையை பாருங்கிற மாதிரி சொன்னோனே இவங்களும் வெளியில வந்து தண்ணி பிடிக்கிறாங்க. அதை பார்த்த அந்த மனுஷனும் எதுக்கு இந்த தண்ணியை பிடிக்கிற, கிணத்து தண்ணியில சமைச்சாதான் சாப்பாடு நல்லா இருக்கும், கிணறு பக்கத்துல தானே இருக்கு, தண்ணி எடுங்கிற மாதிரி சொல்றாப்புல அவங்களுக்கு சமா காண்டாகுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனையும் ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க எல்லா ஸ்டாஃபுக்குமே ஒரு மீட்டிங் போல. அங்க இருக்கிற பிரின்சிபல் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்க லாக்டவுன்ல கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதெல்லாம் போக்குற விதமா நம்ம நிறைய கிளாஸ் ஆன்லைன்ல எடுக்க போறோம், அதுக்கு இன்சார்ஜியா யாரா இருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்டோனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜிஎஸ்டியை தாங்க காட்டுறாங்க, நீ இதமா பாத்துக்கணுங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல ஹீரோனி சரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் கிளாஸ் சொல்லி இருந்தாங்க இல்லையா, அந்த கிளாஸ் அதுக்கப்புறம் நடக்குதுங்க. இவரோட பேரு சாஜன்ங்க, சைபர் கிரைம்ல இருக்காப்புல இவரு பேச ஆரம்பிக்கிறாருங்க. அது அந்த மொபைல் போன பத்தினா நல்லா தெளிவா பேசுறாப்புலங்க. இப்படியே அந்த பக்கத்து பார்த்தா நம்ம ஹீரோவோ அவரோட டியூட்டியை பாத்துக்கிட்டு இருக்காப்புல. அப்ப எஸ்ஐ அந்த பக்கத்து வராப்புலங்க. எஸ்ஐ தான் இவரை தெரியும் இல்லையா, என்னப்பா நல்லா இருக்கியா, வேலை எல்லாம் சரியா இருக்கா, வேலையை பத்தி உன் ஒய்ஃப் கிட்டையும் கேட்டேன், வேலையில எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குள்ளயும் போறாப்புலங்க. இந்த மனுஷனுக்கு செம்ம காண்டு, என்ன எஸ்ஐ வரையும் பழக்க வச்சிருக்காளே என்ன அப்படின்ட்டு இவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புலங்க. அப்படியே அந்த பக்கத்து இந்த மனுஷன் பேசுற பேச்சுல ஒரு டீச்சர் அம்மாவே தூங்கிடுறாங்க. என்னங்க மேடம் இந்த மாதிரி தானே நீங்க பேசுறப்ப பசங்க தூங்குறாங்க, கொஞ்சம் ஜாலியா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் பாட தெரியுமாங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்பயும் அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்கெல்லாம் ஜிஎஸ்டி நல்லா பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே அதுக்கப்புறம் ஹீரோனையும் பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டும் ரொம்ப அருமையா பாடுறாங்க. அந்த ஸ்கூல் எல்லாம் நம்ம பாக்குறப்ப நம்மளே ஸ்கூலுக்கு போன அந்த ஞாபகங்கள்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. அதுக்கப்புறம்
இல்லாம ஹீரோனிய வீட்ல முள்ள பூனை வச்சுக்கிட்டு நகபாலிஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் அவங்க கிட்ட நெருங்குறாப்புல நெருங்கினோடனே முள்ள பூ வச்சிருக்காங்க இல்லையா, அதை பார்த்தோட தும்மல் வர ஆரம்பிச்சிருதுங்க. மனுஷனுக்கு சரியான காண்டு, எனக்கு அந்த பூவை பிடிக்காது, எனக்கு தான் அலர்ஜின் தெரியுமில்ல, திரும்ப திரும்ப இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாப்புல. உடனே அவங்களும், நீங்க தடவுற வேப்பெண்ண கூட தான் எனக்கு பிடிக்காது, நீங்க சரக்கு அடிக்கணும் கூட தான் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அவங்க ஒண்ணு பேச இவரு ஒண்ணு பேசன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு செம்ம சண்டைங்க. இந்த மனுஷன் அவர் ரூமுக்கு போயிடுறாப்புல, இவங்களும் ரொம்ப அப்செட் ஆகி இந்த பூவே வேணாம் சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க. இவங்களும் தூங்கலான்னு பார்த்தா சரியா தூக்கமும் வரலங்க. நம்ம இப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போறாங்க. போய் பார்த்தா அவரு பயங்கரமா சரக்கடிச்சுட்டு நீதான இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்காப்புலங்க. அவங்களும் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஒரு அம்மாவும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அந்த வழியா கிரியும் போவ, கிரி என்னை வீட்டுல விட்டுருங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த அம்மா வேற யாரும் இல்லங்க, ஹீரோனியோட வீட்டுக்கு எய்தாப்ல இருக்கிறவங்க. போறப்ப என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு எங்க பார்த்தாலும் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ தான் சொல்றாங்க. அதுவும் அந்த எஸ்ஐ இருக்காப்பிலேயே, எப்ப பார்த்தாலும் அவரு அவங்கள்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னைய பார்த்தா கூட அவர் பேச மாட்டாரு. இங்க நிறைய செல்வாக்கும் ஒய்ஃபுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி அவங்கள ஏதோ ஒண்ணு அடிச்சு விட்டுறாங்க. இந்த மனுஷனும் ஏற்கனவே பயங்கரமா கோவத்துல இருக்காப்பல, இவங்க சொன்னோட இன்னும் கோவப்படுறாப்பிலங்க. அதுக்கப்புறமா இவரு போன் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல இருக்காங்களாங்கிற மாதிரி செக் பண்றாப்பல, இவங்க எனி டைம் ஆன்லைன்ல இருக்கிற மாதிரி காட்டுதுங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஆன்லைன் கிளாஸ்ங்க. இவங்க தான் சில விஷயத்துக்கு இன்சார்ஜா இருப்பாங்க. இவங்களும் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப வாட்ஸ்அப்ல மெசேஜும் பண்றாங்க. இந்த மனுஷன் வீட்டுக்கு வெளியில இருந்து பாத்துட்டு யாருக்கு தான் இவ மெசேஜ் பண்றா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிக்கிறாப்பிலங்க. யோசிச்ச சமயத்துல கரண்டும் போயிடுது. ஆன்லைன் கிளாஸ் வேற எடுக்கணும் இல்லையா, அது பேட்டரியில ஓடிக்கிட்டு இருக்கு போலங்க. அது கொஞ்ச நேரம் தான் சிஸ்டம் ஆஃப் ஆயிரும் இல்லையா, அதனால நம்ம வீட்டுல தான் கண்டு போச்சா இல்ல வெளில மொத்தமா போயிடுச்சாட்டு பக்கத்து வீட்டுல போய் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அந்த சமயமா இவரும் அவங்களோட போன்ல யாருக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரு அவசர அவசரமா பாக்குறாப்பல, டக்குன்னு ஹீரோனி வந்துடுறாங்க, டப்புன்னு போன வச்சிடறாப்பலங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாங்களே, இப்பதான் பக்கத்து அக்கா சொன்னாங்க, நீங்க ஒரு எட்டு போயிட்டு வாங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரு என்ன சொல்றாப்பிலா, அவன் எனக்கு சொல்லவே இல்ல, நான் எப்படி போறது, அவன் ஆஃப்டர் என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இவரு போறாப்பிலங்க. இவங்களும் செம்ம கண்டாக்குது, என்ன இவன் மனுஷன் அப்படின்ட்டு ஹீரோனியா அந்த டெத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஃப்ரெண்டு அவன் எங்கம்மாங்கிற மாதிரி கேட்டோன்னு, இல்ல நான் ஒரு சின்ன வேலையை வெளில போயிருக்காப்பில அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வந்துகிட்டு இருக்கிறப்பதான் ஹீரோனி ஸ்கூல்ல வேலை செய்யற வர வழியில அந்த வாதியார பாத்துறாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு வீட்டுக்கு போறாங்க. இந்த மனுஷன் சரக்கு அடிச்சுட்டு புதுசா டிசனா பண்ணி சாப்பிட்டு இருக்காப்பிலங்க. இவங்களும் செம்ம காண்டில திட்டிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில பொண்ணு நாடக அகாடமியில கிளாஸுக்கு போயிட்டு இருப்பாங்க. அங்க வேற ஒரு நாடகத்துக்காக இந்த பொண்ணு தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏதோ பக்கத்து ஊர்ல இன்னொரு செலக்சன் இருக்காங்க, அதுக்காக போகணுங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனுக்கு செம்ம சந்தோஷங்க. அதுக்கப்புறம் பொண்ணுக்காக வெளியூரும் கிளம்புறாப்பிலங்க. கிளம்பி வராப்புல வந்தோடனே சல்யூட் வைக்கிறாப்பிலங்க. அப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது, இவங்களோட அப்பா ஏற்கனவே ஆர்மியில இருந்தவர் தான் போலங்க. தன்னோட மனைவி கிட்ட என்ன சொல்றாப்பிலீனா, அடிக்கடி போன சிஸ்டத்துல உட்காருதுன்ட்டு ஆள் இல்லன்ட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காது, பாத்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இவரு கிளம்ப. அந்த நேரத்துல பாட்டு வாத்தியாரு வந்துடுறாப்பிலங்க. இவன் எதுக்கு இந்த நேரத்துல வந்தாங்கிற மாதிரி தான் இவரோட பார்வை இருக்கு. இந்த மனுஷன் முறைச்சுக்கிட்டே கிளம்புறாப்பிலங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எய்தாப்புல ஒரு அம்மா இருப்பாங்களே, சிசிடிவி கேமரா, அந்த அம்மாவும் தான் புருஷன் கிட்ட மணி என்னங்கிற மாதிரி கேட்டோனே, மணி என்ன பத்திர ஆகுதுங்கிற மாதிரி அவரு சொல்ல, என்ன அந்த பாட்டு வாத்தியாரு எப்பயோ போனாப்புல இன்னமும் வரலையே அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா கேட்க, இவருக்கு செம்ம காண்டுங்க, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தியே பேசுறியே, பேசுறப்ப நாக்கு கூசலையே என்ன அப்படிங்கிற மாதிரி அவரு திட்டுறாப்பிலங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வாத்தியார் கொஞ்சம் பதட்டத்திலேயே தான் வெளில கிளம்புறாப்புல, இந்த ஒரு விஷயம் இந்த அம்மாவும் பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் எல்லாம் கிரி கிட்டி பத்த வச்சிடறாங்களோ என்னமோங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோனி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அதுல ஒரு பையன் கேமராவை ஆஃப் பண்ணிடுறாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, கிளாஸ் முடியிற வரைக்கும் எந்த ஒரு கேமராவும் ஆஃப் பண்ண கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, திடீர்னு ஆன் பண்ணா அந்த பையனோட அப்பா ஹீரோனியை பாத்துக்கிட்டு இருக்காப்பிலங்க. இவங்களும் கிளாஸ் நடக்கிற வரைக்கும் யாரும் குறுக்க விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னே அந்த மனுஷன் கிளம்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் கிளாஸ் முடியுதுங்க. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணுக்கு கால் பண்ணி, என்னமா சாப்பிட்டாச்சா அப்பா எங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பா வெளியில ரூம் எடுத்து தங்கிருக்காரு, நான் அகாடமில இருந்துகிட்டேங்கிற மாதிரி சொல்ல, சரிமா நீ சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு இவங்களும் போன வைக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கிட்டு அந்த மனுஷன் சரக்க போட்டுவிட்டு, இவரு தான் சந்தேக பேர் வெளி இல்லையா, வீட்டுல என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்ட்டு இங்க இருந்து யோசிச்சுட்டு இருக்காப்பிலங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் எஸ்ஐயும் கால் பண்றாரு. இவரு இந்த நேரத்துல இவன் கால் பண்றாங்கிற மாதிரி இவரு பாக்க, இவரு அட்டன் பண்ணோன்னு, என்னப்பா நல்லா இருக்கியாங்கிற மாதிரி கேட்டுட்டு, பெங்களூர்ல நேஷனல் பேங்க்ல ஒரு செக்யூரிட்டி வேணுமா, ஆர்மியில இருந்தவங்களா இருந்தா நல்ல சேலரி பாங்கிற மாதிரி சொல்றாப்புல. இந்த ஒரு விஷயம்ல இவரு காதல் வாங்கிட்டு, இப்போதைக்கு போற மாதிரி இல்ல சார், வேற எதுவா இருந்தாலும் நான் சொல்றேங்கிற மாதிரி கட் பண்றாப்புல. இவரோட மனசுல என்ன ஓடுதுன்னா, நம்மள இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்ட்டு ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல தாங்க யோசிக்கிறாப்புல. அப்படியே இந்த பக்கிட்டு ஹீரோனியும் மல்லிப்பூ நகபாலிசனா வச்சுட்டு அவங்களோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்த ஹெட்மாஸ்டர் அம்மாவும் மெசேஜ் பண்ணி, கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்காக என்ன பண்றது ஏது பண்றதுன்ட்டு நாளைக்கு அந்த ஒரு விஷயம் சப்மிட் பண்ணிருமா அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க போல. டைம் 12 மேல ஆயிடுச்சுங்க. அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு நாடகம் போலங்க. அந்த நாடகத்துல எப்படி எல்லாம் பேசணுங்கிறத இவங்களும் வாய்ஸ் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கிட்ட இந்த மனுஷனும் இப்ப ஆன்லைன்ல இருக்காலும் செக் பண்ணுவோம் சொல்லிட்டு செக் பண்றப்ப ஆன்லைன்ல இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவர் போன் பண்ணி, எதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி ஆன்லைன்ல இருக்க, ஒருத்தர் என்னன்னா நான் கிளம்புறப்ப காலையில வரேன், இப்ப என்னன்னா இந்த எஸ்ஐ இப்படி போன் பண்ணி பெங்களூருக்கு போக சொல்றாப்ல, எனக்கு ஒன்னும் புரியல, இங்க
என்னதான் நடக்குதுங்கிற மாதிரி போதையில நிறைய விஷயத்த பேசி போடுறாப்பிளங்க. இவங்களை இதுக்காக தான் ஆன்லைன்ல இருக்கேன்னு சொன்னா கூட அந்த மனுஷன் கேக்குற மைண்ட்ல இல்லங்க. ஒரு கட்டத்துல இவங்களே காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்களும் ரொம்ப அப்செட் ஆகி தலையில வச்சிருந்த பூ எல்லாம் தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ்க்கான வேலையை பாக்குறாங்க. ஆன்லைன்ல அது சம்பந்தமெல்லாம் பாக்குறப்ப டக்கு டக்குன்னு வாப் அப்னா வருதுங்க. வரது எல்லாம் ஒரு தப்பான ஒரு வீடியோ தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளே பாத்துருப்போங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேட போவோம், டக்குன்னு வாப் அப்ல வேற ஒரு தப்பான வீடியோனா வரும் இல்லையா? அந்த மாதிரி தாங்க இங்க வருது. இவங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி பாக்குறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு அதிக டேப் ஓபன் ஆகுதுங்க. இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல. டக்குன்னு தன்னோட பொண்ணுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாம டேப்னா ஓபன் ஆகுதுமா, அதை எப்படி க்ளோஸ் பண்றதுங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்படி இருந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு விஷயமும் சரிப்பட்டு வரலங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, சரிமா நீ வீடியோ காலுக்கு வா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் என்னன்னு பாத்துட்டு சொல்றேங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. சரிமா நானே பாத்துக்கிறேன் நீ தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோனையும் கட் பண்ணிடுறாங்க. இந்த சமயம் மேல இருக்கிற பள்ளியும் கீழே விழுவே அது என்டர் பட்டன்ல விழுந்துருது போலங்க. டக்குன்னு நிறைய டேப் ஓபன் ஆகி சிஸ்டமே லாக் ஆயிடுதுங்க. டக்குன்னு அந்த கம்ப்யூட்டர் அலர்ட் பண்ண முடியல. நீங்க தேவையில்லாத விஷயங்களை உங்க கம்ப்யூட்டர் பார்த்ததால கம்ப்யூட்டர் லாக்டு சைபர் கிரைம் போலீஸ்ங்கிற மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வருதுங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னுமே பயமாயிடுதுங்க. உங்க கம்ப்யூட்டர் லாக் எடுக்கணும்னா அதுக்கு 30,000 ரூபாய் நீங்க செலுத்தணுங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு இன்னமும் ரொம்ப பதட்டம் ஆயிடுதுங்க. நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப உச்சகட்டமா பயத்துல இருக்காங்க. அப்படியே அந்த பக்கத்து இந்த மனுஷனை ஃபுல்லா குடிச்சு விட்டு படுத்திருக்காப்ல இந்த சமயம் ஃப்ரெண்டு கால் பண்றாப்பிளங்க. அப்பாவுக்கு 30வது நாள் கும்பிடுறோம், நீ அப்பயாச்சும் வந்துடுற, அன்னைக்கு எல்லா ஃப்ரெண்டு கூப்பிட்டு சின்ன ஒரு ட்ரீட் இருக்கு, 7 மணிக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறாப்பல. அப்படியே இந்த பக்கத்து ஹீரோனியும் ஸ்கூல்ல ஒரு வாதியார் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட சொல்லாமே சொல்லிட்டு போன் பண்ணா அந்த மனுஷன் இங்கே வெளியூர் போயிருக்காரு போலங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐக்கு அடிக்கலான்னு பார்த்தா அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வருதுங்க. அன்னைக்கு அந்த பையன் விசாரிக்கிறப்ப இந்த பையனை சொல்லி எது பிரயோஜனம் இல்ல, பேரண்ட்ஸ் தான் சொல்லுங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு இல்லையா, அந்த ஒரு விஷயம் நான் கண்ணு முன்னாடி வரேன் அவரு ஏதாவது தப்பா நினைச்சிருவாரு தான் போனை போடலங்க. அதுக்கப்புறம் இந்த 30,000 கொடுத்தா அன்லாக் ஆயிரும் இல்லையா, இவங்களும் இவங்களோட அக்கௌண்ட பார்த்தா 13,000 தாங்க இருக்கு, மீதி காசெல்லாம் அங்கிட்டுமா கடன் வாங்கி ஒரு 30,000 தேத்திடுறாங்க. இவங்களுக்கு கார்டு மூலமா பே பண்றாங்க, ஃபெயிலியர்னு காட்டிடுதுங்க. அங்க கேக்குறது கிரெடிட் கார்டு போலங்க, இவங்க பண்ணது டெபிட் கார்டு. இப்போ ரொம்பவே கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கண்ணை சொக்க ஆரம்பிச்சுன்னு தூங்கிடுறாங்க. அப்படியே காலையில போலீஸ் வீட்டுக்கு வந்துருதுங்க. வீட்டுக்கு வந்த அந்த எஸ்ஐ தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வெளில கூட்டு போறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஈத்து வீட்டுக்காரங்கன்ட்டு எல்லாரும் சுத்தி நின்னு பார்த்து ஊரு 4 பேசும் இல்லையா அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயமா ஹீரோவும் அவங்க பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு கதறிக்கிட்டு எங்க அம்மா விட்டுருங்க விட்டுருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண இதெல்லாம் ஹீரோனிக்கு வந்த ஒரு கனவுங்க. அப்பதான் இவங்களும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இந்த சைபர் கிரைம்ல இருந்து ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவரோட நம்பர் வாங்கிக்கிறாங்க. அவங்களும் இவங்களை பார்த்துட்டு என்ன செய்ய கண்ணெல்லாம் வீங்கி இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது ஒண்ணும் இல்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்காக கொஞ்சம் ஸ்கிரிப்ட் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அதான் வேற எதுவும் இல்ல அப்படின்னு சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. இவங்களை பதட்டத்திலேயே போன் நம்பரை போட்டு அந்த மனுஷன் கால் பண்றாங்க, காலு போகலங்க. இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம பயத்திலேயே இருக்காங்க. அந்த சமயத்துல இருந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருதுங்க. இவங்களுக்கு எடுத்து கொஞ்சம் வேலையா இருக்க நான் அப்புறமா பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அந்த மனுஷனுக்கு ஏன்டா இப்ப கால் பண்ணுங்கிற மாதிரி பயங்கரமா கோபப்படுறாப்பிளங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவர் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அந்தாண்டு அவரும் ஏதோ டிராவல்ல இருக்காரு போலங்க. இவரு போன் கால் எடுக்கிறாருங்க. ஹீரோனி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. உடனே அவரு என்ன சொல்றாருன்னா, அது ஒரு சாதாரண விஷயம் தாங்க, இன்னைக்கு எனக்கு 2 மீட்டிங் இருக்கு, நாளை காலைல வந்து சரி பண்ணி தரங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் நாளைக்கா, நாளைக்கு என் ஹஸ்பண்ட் வந்துருவாப்பல, இதை பத்தி சொன்னாலும் அவருக்கு நான் புரியாது, நீங்க இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த மனுஷன் சரி சொல்றாப்பிளங்க. இப்பதான் ஹீரோனிக்கே பெருமூச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கு தான் ஒரு பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்டோட பார்ட்டி என்ன முடிச்சுட்டு திருப்பி இந்த ஊருக்கே வர மாதிரி ஒரு பிளானுங்க. ஏன்னா பொண்ணு அந்த அகாடமியில தான் இருக்காங்க, நாளைக்கு அந்த செலக்ஷன் முடிச்சுட்டு காலையில வந்துடலாங்கிற ஒரு நினைப்புல தான் இங்க வந்திருப்பாப்ல. இவரும் போனோன்னே ஃப்ரெண்டு கூட சரக்கு கிரக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அப்படியே அந்த பக்கத்து அந்த சைபர் கிரைம்ல இருக்கிறவருக்கு போன் பண்றாங்க. அவரு என்ன சொல்றாப்பிளேன்னா, மேம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன், மழையும் பயங்கரமா பெய்யுது, எந்த வீடுன்னு தெரியாம ஒரு இடத்துல நிக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோனியும் அங்கிருந்து மலையிலேயே நினைஞ்சிட்டு வந்து இவரை அழைச்சிட்டு போறாங்க. இவரு வந்தோடனே நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு சாதாரணம், சீக்கிரமா வேலையை முடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்றாப்பல. இதை கேக்குற அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இந்த மனுஷன் என்ன சொல்றாப்பிளேன்னா, ட்ரெஸ் ரொம்பவே நினைஞ்சிருச்சு, என் பேக்ல என்ன ட்ரெஸ் இருக்கு, நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுமாங்கிற மாதிரி கேட்டோன்னே இவங்களும் ரூம் காட்டுறாங்க. அது யார் ரூம்னு பார்த்தா ஹீரோட ரூம் தான். இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் சரக்குனா வச்சிருப்பாரு இல்லையா, அதுல இருந்து ஒரு பெக்க போட்டுறாப்பிளங்க. போன் எடுத்தா சுத்தமா சார்ஜ் இல்ல போலங்க. இந்த மனுஷன் பக்கத்துல இருக்க பிளக்லயே சார்ஜ் போட்டு வராப்பல, எந்த ஒரு விஷயமும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்து முன்னாடி உட்காராப்பிளங்க. அதுக்கப்புறம் அவரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க, நீங்க நின்னுகிட்டு இருக்கீங்க உட்காருங்கிற மாதிரி சொல்றாப்பல. இவங்களுக்கு எதுவும் கேட்காம பக்கத்துலயே உட்காந்துறாங்க. இவரும் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாப்பல. பேசுறதெல்லாம் ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல தாங்க இருக்கு, அன்னைக்கு நீங்க சாரியில இருந்தப்ப சூப்பரா இருந்தீங்க, இப்பயுமே நல்லாதான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பேசணுன்னே அவங்களுக்கு லைட்டா பதட்டம் ஆகுதுங்க. உடனே இவரும் நீங்க ரொம்ப பதட்டமாகறீங்க போலயே, இவ்வளவு மலையில கூட இப்ப உங்களுக்கு வேர்க்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு இவர் என்ன பேசுறாருன்னு ஒண்ணும் புரியலங்க, சீக்கிரமா முடிச்சு கொடுங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இவரும் அதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆயிருங்க, நீங்களும் ஏன் வந்ததுல இருந்து ரொம்பவே பதட்டமா இருக்கீங்க, முகமும் ரொம்பவே
நல்லா இருக்கு, நீங்க போய் சாரி மாத்திட்டு வாங்க, எப்படி இருந்தாலும் இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிரும் போங்கிற மாதிரி சொல்றாப்பல, இவங்களும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மனுஷன மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருக்காப்பலங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லாம ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ண போறாங்க. இந்த மனுஷன் அவரோட லேப்டாப்ல இதைய பார்த்து வில்லத்தனமா சிரிக்கிறாப்பல, பார்த்தா புள்ளாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் லேப்டாப்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த மனுஷன் சார்ஜ் போட்டார் இல்லையா, அவரோட போன்ல இருந்து ஏதோ ஒரு ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு தாங்க வந்திருக்காரு. இவங்களும் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இப்ப பாருங்க முகம் பிரகாசமா இருக்குங்கிற மாதிரி என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்காப்பலங்க. இந்த ஒர்க் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் என்ன சொல்றாப்பலீங்க, நீங்க அழகா பாட்டு பாடுற விஷயத்த நான் அன்னைக்கு பார்த்தேன், அதே மாதிரி ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிருங்க, இந்த வேலையை சீக்கிரமா முடிஞ்சிருங்கிற மாதிரி சொல்றாப்பல. இதை கேட்டு அவங்களுக்குமே ரொம்பவே சங்கட்டமா ஆயிடுதுங்க. மேற்கொண்டு அவரு பேச பேச இவங்களுக்கு புரிஞ்சிருதுங்க, வச்சு வெளியில போயிடலான்ட்டு கதவு கிட்ட வராங்க. இந்த மனுஷன் கதவு கிட்ட வந்து இப்ப நீங்க வெளியில போனீங்கன்னா உங்களதான் தப்பா பேசுவாங்க, அதுக்கப்புறம் நீங்களே யோசிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லத்தனமாவே சொல்றாப்பலங்க. அவங்களுக்கு எதுவும் பேச முடியாம அமைதியா இருக்காங்க. அப்படியே அந்த பக்கத்து ஹீரோவும் சரக்கு அடிச்சுட்டு வராப்பலங்க, வரப்பிய பயங்கரமா புலம்பிட்டு வராப்பல. இந்த நேரத்துல சிஸ்டத்து முன்னாடி உட்காந்துருப்பா, இல்லன்னா போனை வச்சுட்டு உட்காந்துருப்பா. என்னத்த சொல்றது, நம்ம முன் வழியில போக கூடாது பின் வழியில போவோம், அப்பதான் அவன் என்ன பண்றாரு நமக்கு தெரியும்ட்டு இந்த மனுஷன் பின்னாடி வழியா போறாப்பலங்க. அங்கிட்ட யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மனுஷனும் ஜன்னல் திறந்து பாக்குறாப்பலங்க, என்ன இந்த நேரத்துல லூசு மாதிரி நின்றுட்டு இருக்காளேன்ட்டு. அவரு என்ன சொல்றாப்பலன்னா, ஒரு டான்ஸ் மட்டும் போடுங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப் போடுங்கன்ட்டு அவர் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காப்பல. ஹீரோனையும் கோவத்தை அடக்கிட்டு இருந்தவங்க இப்ப பயங்கரமா வெடிச்சு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அன்னைக்கு நீ நல்லா பேசினதாலதான் இந்த ஹெல்ப்புமே நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இவ்வளவு கேவலமா நீங்க பேசுவீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் ஒரு டீச்சர், பசங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கறதா என்னோட நோக்கம், இந்த ஒரு விஷயம் நான் பயன்படுத்திக்கிட்டு இப்படி நடந்துக்கிறியே, உன என்ன என்ன சொல்றது, இன்ன வரைக்கும் என் கணவனுக்கு என் பிள்ளைக்கு உண்மையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், நீ எதிர்பார்க்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்ட்டு படு பயங்கரமா பேசுறாங்க. இந்த ஒரு விஷயத்தான் வெளியில இருந்த கணவனும் கேட்டு மனசு உடஞ்சு போறாப்பிளங்க. இந்த மனுஷனும் தன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி யோசிச்சிருக்க கூடாது, நம்ம மேலதான் தப்புங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாப்பல, வீட்டுக்கிட்ட போயிட்டு கதவு தட்டுறாப்பல. இந்த அதிகாரிக்கு பயங்கர அல்லுங்க, தயவு செஞ்சு நான் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுறேன், எதையும் சொல்லிடாதீங்கிற மாதிரி சொல்றாப்பல. ஹீரோனுக்கு செம்ம காண்டுங்க, இந்த வாடான்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டு கதவு திறக்கிறாங்க. அந்த அதிகாரி எங்க போனாரு தெரியல, இவரு எதுவும் தெரியாத மாதிரியே, யாருமா வண்டின வெளியில நிக்குது, ஒரு ஷூ வேற வெளில கிடைக்குது, இங்க ஒரு பை வேற இருக்கு, இதுனா யாருதுமாங்கிற மாதிரி கேக்குறாப்பல. அவங்களோட மனசுல என்ன ஓடுதுன்னா, இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அந்த மனுஷன் நம்ப மாட்டாரு அப்படின்ட்டு எதுவுமே பேசாம இருக்காங்க. இவரும் கையில வச்சிருந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா தேர்றாப்பல. வாஷிங் மிஷின் பக்கத்துல அந்த அதிகாரி உட்காந்துருக்காப்பிளங்க, சார் நீங்க யாருங்கிற மாதிரி கேட்டோன்னே, இந்த மாதிரி சிஸ்டத்தை சரி பண்ண வந்த சார், அதான் வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, அது என்ன சார் சிஸ்டத்தை சரி பண்ண வாஷிங் மிஷின் பக்கத்துல உட்காந்துருப்பீங்க, வெளியில இருக்கு சார் சிஸ்டம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா கூட்டு போயிடறாப்பல. சிஸ்டம் தானே சரி பண்ண வந்த, அதான் சிஸ்டம் இப்ப சரி பண்ணிப்பாங்கிற மாதிரி உட்கார வச்சு சரி பண்ண சொல்றாப்பிளங்க. சரிம்மா நீ ஏமா நின்னுகிட்டு இருக்க, ஒரு சூடா ஒரு சாயா மட்டும் போட்டு வாங்குற மாதிரி சொல்ல, அவங்களும் போறாங்க. இந்த மனுஷத்துக்கு உச்சக்கட்ட பயங்க, இவரு துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு இல்லையா, இங்கிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் சொன்ன மனுஷன் ஒரு 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டாப்பிளங்க. சரி இந்த வேலைக்கு அவையா டான்ஸ் நான் ஆட சொன்னேன், ஆட பாவமே அப்படின்ட்டு இவரு கலாய்க்கிறாப்பிளங்க. இந்த சமயமா ஹீரோனி வர, ஏமா சிஸ்டர் சரியாச்சா நீ ஒரு வாட்டி செக் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்கள செக் பண்ணி பாக்குறாங்க. உடனே எஸ்ஐக்கு போன் பண்ண சொல்றாப்பல, இந்த மனுஷன் ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிச்சிடறாப்பிளங்க, இதை தெரியாம நடந்துச்சு சார், என்னை மன்னிச்சு விட்டுருங்கிற மாதிரி சொன்னோன்னே 2 நிமிஷம் ஹீரோனையும் யோசிச்சு பாத்துட்டு அவனை விட்டுருங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவரு என்ன சொல்றாப்பிளைனா, என் மனைவி எப்பாறுபட்டவ தெரியுமா, அவரோட உண்மைக்கு நான் எந்த ஒரு விஷயமும் ஈடு இணையே கிடையாது, உன்னைய மன்னிச்சு விட சொல்றாப்பாரு, ஏன்டா இப்படி பண்றேன், இதுக்கப்புறம் வேற யார்ட்டே சேட்டை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, போலீஸ் கிட்டே சொல்ல மாட்டேன், முன்னாடி நான் வந்துதான் நிப்பேன் அப்படின்ட்டு துப்பாக்கி முனையில வச்சு பயங்கரமா மிரட்டுறாப்பிளங்க. அதுக்கப்புறம் அவரு என்ன சொல்றாப்பிளைனா, நீங்க போலீஸ்கிட்டே போனா கூட உங்களோட ஒய்ஃபை தான் தப்பா நினைப்பாங்க, ஏன் இந்த நேரத்துல என்னை கூப்பிட்டாங்கிற மாதிரி வேற மாதிரி மாத்தி விட பாக்குறாப்பிளங்க. ஹீரோனிங் ஒக்கா மக்கா நீ திருந்தவே மாட்டடான்ட்டு கோவத்துல பலாறு அரைஞ்சாங்க. இவருக்கு விட விடத்து போயிடுது, அடிச்சடியில் ஆளை விட்டா போதுடா சாமின்னு சொல்லிட்டு ஓடிடுறாப்பிளங்க. போறப்ப இவங்களோட லேப்டாப் விட்டு எரியிறாப்பல, லேப்டாப் ரெண்டா உடஞ்சிருதுங்க. ஹீரோனிக்கு படு பயங்கரமான கோவங்க. இந்த மனுஷன் பேச வராப்பல ஹீரோனி செம்மையா கோவப்படுறாங்க. நான் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு, இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ட்டு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தா அவங்க பாத மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் கூட இருக்கிறவங்க நம்பிக்கையே இல்லாம எப்ப பார்த்தாலும் சந்தேகத்தோட இருந்தா இந்த மரணம் நடக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே பல நாட்கள் கடந்து ஓடுதுங்க. அந்த பொண்ணு கம்ப்யூட்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, போய் புக் எடுத்து படிமா, இந்த ஒரு விஷயத்துல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், போய் படிமாங்கிற மாதிரி சொன்னோடனே பொண்ணு போய் படிக்க போறாங்க. இப்ப ஹீரோனி இந்த இன்டர்நெட்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க. இப்ப ஹீரோனியும் வெளியில போய் பாக்குறாங்க, அவங்களுக்காக நிறைய மல்லிச்செடி வீட்டுக்கு பக்கத்திலேயே நட்டு வச்சிருக்காப்பிளங்க. மனுஷனுக்கு அந்த மல்லி பூலதான் அலர்ஜி, ஒய்ஃபு கிட்ட இல்ல இல்லையா, ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்கள புரிஞ்சுக்கிட்டு செடியை நட்டு வச்சிருக்காப்பிளங்க. இந்த ஒரு விஷயம்ல ஹீரோனியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவுனா இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க, உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது என்னன்னு அடுத்த வீடியோல பாப்போங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதை கடத்தோட சந்திப்போம். பை பை.